நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். மும்பையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அந்தேரி ரயில் நிலையத்தில் பாலம் இடிந்து விழுந்தது, 5 பேர் படுகாயம். நம்ம மும்பையில் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இன்னும் 2 நாளைக்கு தொடர்ந்து மழை இருக்கும்னு வானிலை ஆய்வு மையம் கூட அறிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி காலையில் 7:30 அளவில் பார்த்தீங்கன்னா, அந்தேரி வெஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனையும் அந்தேரி ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கோகலே பிரிட்ஜ் அது வந்து இடிஞ்சு விழுந்துருச்சுங்க. இந்த விபத்தில் அங்கேருந்து 5 பேருக்கு ரொம்ப காயம் ஏற்பட்டிருக்கு. அதிர்ஷ்டவசமாக உயிர்ப்பலி எதுவும் இல்லை. அந்த சமயத்தில் அங்கே வந்த ட்ரெயின் கூட 1 சில மீட்டர் தூரம் முன்னாடியே நின்றுட்டதுனால பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. ரொம்பவே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா தாங்க அந்தேரி. அந்த அந்தேரி ரயில்வே லைன் வழியாக மட்டுமே 1 நாளைக்கு 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் மக்கள் போயிட்டு வரதா சொல்லப்படுது. இந்த விபத்தினால அந்த அந்தேரி ரயில்வே லைன் வழியாக போகிற லோக்கல் ட்ரெயின் சர்வீஸ் மொத்தமும் கேன்சல் ஆயிருக்கு. மக்கள் கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காக மற்ற லோக்கல் ட்ரெயின்ஸ் ரூட்டை வந்து காட்கோபர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கதா ரயில்வே அஃபீஷியல்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா முதலமைச்சர் மும்பை முனிசிபாலிட்டிக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு, பாந்த்ரா டு அந்தேரி பஸ் சர்வீஸை வந்து அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே 39 எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ் வந்து பாந்த்ராலேருந்து அந்தேரி வரைக்கும் இயக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. மும்பையில் ரொம்ப ஃபேமஸான டப்பாவாலா சர்வீஸ் இந்த விபத்தினால 1 சில இடங்களில் தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. மும்பை பிஎம்சி வருட வருடம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கணும், இதுக்காக நம்ம ஒதுக்குற பட்ஜெட்டை விட செலவு அதிகமாகுதுன்னு ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் சென்னை மும்பை போன்ற பெரிய நகரங்களில் இந்த மாதிரியான இயற்கை பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம், உயிர் பலியும் ஆகிட்டு தான் இருக்குது. மழை பெஞ்சால் நல்லது தானே அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனால் தொடர்ந்து 2 நாள் மழை பெஞ்சால் கூட நம்ம சென்னை மும்பை போன்ற பெரிய நகரங்கள் தாங்க மாட்டேங்குதுங்க. மக்களோட இயல்பு வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கப்படுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சரியான நீர் வடிகால் மேலாண்மை இல்லாதது தாங்க காரணம். மத்திய மாநில அரசாங்கம் இந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தி வருட வருடம் இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிரந்தரமாக ஒரு தீர்வு காணணுங்க. இதுக்கப்புறமாவது பிஎம்சி ஒரு சரியான நீர் வடிகால் மேலாண்மையை கட்டமைச்சு மழைநீர் சேமிப்புக்கு வழிவகை செய்யணும். செய்வாங்களா அப்படின்ற கேள்வியை முன் வச்சு மேலும் இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.